ஒரு அமைதியான கிராமத்தில் 30 வயசான ஒரு நபர் ஒருத்தர் இருக்காரு. இவருக்கு அளவுக்கு அதிகமான கடன் பிரச்சனைகளோடு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையே வெறுத்து போய் தான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காம ரொம்ப மன அழுத்தமான வாழ்க்கையை வேண்டா வெறுப்போடு வாழ்ந்துட்டுருக்காரு. ஒரு நாள் இதே மனநிலையோட ரொம்ப சோகமாக கவலையோட ஒரு ரோட்ல நடந்து வந்துட்டுருக்காரு. இவர் எங்கிருந்து நடந்து வராரு அப்படின்னா, ஒரு இடத்துல இன்டர்வியூ போயிருப்பாரு, இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலை அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக மனம் நொந்து போய் எப்பவும் போல சோகமான முகத்தோடு நடந்து வந்துட்டுருக்காரு. வந்துட்டுருக்க இடமும் ஒரு ரோடு. அந்த ரோட்ல அப்படியே கண்ணை குமிஞ்சி பார்க்குறாரு. ஒரு இடத்துல ஒரு ஓட்ட காசு ஒன்று கிடக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓட்ட காசு கிடச்சிது அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த ஓட்ட காசை கையில் எடுத்துக்கிறாரு. அந்த ஓட்ட காசை கையில் எடுத்துட்டு மனசு முழுக்க சந்தோஷம் நிரம்பி வழியுது. ஏன் அப்படின்னா ஓட்ட காசு அவ்வளோ சீக்கிரம் யார் கைக்கும் கிடைக்காது. அப்படி கிடைச்சா அவங்க பயங்கரமான கோட்டீஸ்வரங்களாக போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு கதை ஒன்று உண்டு. ஸோ அதனால் அந்த காசை பத்திரமாக எடுத்துக்கிட்டு அவர் இன்டர்வியூ போனார் இல்லையா, அதனால ஒரு கோட்டு தான் அவர் போட்டு போயிருப்பார். அந்த கோட்டுடைய பாக்கெட்டில் உள்ளுக்குள்ளே பத்திரமாக வச்சு ஜிப் பண்ணிடுறாரு. எடுத்துட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியாக தூங்குறாரு. அடுத்த நாளில் இருந்து அவருக்கு நல்ல வேலை கிடைக்குது. வேலை கிடைச்ச கொஞ்ச நாள்லேயே அவருக்கு சேலரி எல்லாம் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்குது. உடனே வேலைக்கு போகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாரு. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணதில் பெரிய ஆளாக வந்துடுறாரு. பெரிய ஆளானதுக்கு பிறகு என்ன பண்ணுறது, ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணு கூட ரொம்ப சந்தோஷமான மன வாழ்க்கையை வாழுறாரு. பாருங்கள், இதெல்லாமே அந்த ஓட்ட காசு கிடைச்சதுலேருந்து 2 வருஷத்தில் தான் நடந்திருக்கு. பணபலம், ஆள்பலம், காதல், திருமணம் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவரோட வாழ்க்கையில் கிடைச்சிருது. ரொம்ப நிம்மதியாக வாழுறாரு. ஆனாலும் டெய்லி காலையில் வீட்டிலருந்து அவர் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய பழைய கோட் இருக்கு இல்லையா, இன்டர்வியூ போகும்போது அவர் போட்டு போனார் இல்லையா, அந்த கோட்டுடைய உள் பாக்கெட்டில் தானே வந்து அவர் அந்த ஓட்ட காசை உள்ளே போட்டிருப்பார். அதை வெளியில் எப்பெல்லாம் போகிறாரோ அப்பெல்லாம் அந்த கோட்டோட சேர்த்து அந்த காயினை தொட்டு பார்த்துட்டு தான் வெளியில் போயிட்டுருப்பார். அந்த ஓட்ட காசை டெய்லி காலையில் அவர் தொட்டு பார்த்துட்டு போகிறதுனால அவருக்கும் நிறைய சந்தோஷங்கள், நிறைய சக்ஸஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி 2 வருஷங்களாகவே அதை தொட்டு பார்க்குறது, காலையில் வீட்டை விட்டு வெளியில் போகிறது, பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறது, ஊரில் நல்ல பேர் வாங்கிறது, இந்த மாதிரி பயங்கரமான பணக்காரராகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையும் வாழ ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு நாள் மனைவி கிட்ட, எங்கே பாருமா, 2 வருஷமாச்சு என்னோட அந்த ஓட்ட காயின் அந்த அதிர்ஷ்ட தரக்கூடிய அந்த மகாலட்சுமியை தொட்டு பார்த்து, இன்றைக்காச்சும் அதை எடுத்துட்டு வா, இன்றைக்காவது உள்ளே இருந்து நான் எடுத்து பார்த்துட்றேன், கண்ணால் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன், அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட சொல்கிறாரு. அதற்கு உடனே மனைவி சொல்கிறாங்க, இப்போ எதுக்குங்க அது, ஒரு நல்ல நாளாக பார்த்து நீங்கள் அதை கையில் எடுக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அதுவும் சரிதாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளியில் கிளம்பி போய்டுறாரு. மேலாப்பில் தொட்டு பார்த்துட்டு வெளியில் போய்டுறாரு. ஸோ இதே மாதிரி அடிக்கடி அவர் அதை எடுத்துட்டு வாமா பார்க்கணும் அப்படின்னு கேட்க, இவங்களும் அதை தட்டி கழிக்க, இப்படியே ஒரு 6 மாத காலம் ஆயிடுது. ஒரு நாள், இங்கே பாருமா, நல்ல நேரம் பார்த்துட்டேன், இன்றைக்கி தான் நல்ல நேரம், அதனால் இப்போவே என்னுடைய கோட்டை எடுத்துகிட்டு வா, உள்ளே இருக்கக்கூடிய காயினை நான் கையால் தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த காயின் என் வாழ்க்கையை மாற்றிருச்சு, நிறைய பணம் சம்பாதிச்சிட்டேன், எனக்கு உன்ன மாதிரி ஒரு அன்பான மனைவி கிடச்சிருக்கு, இவ்வளோ அழகான வாழ்க்கையை கொடுத்த அந்த காயின்க்கு இன்றைக்கி நான் நன்றி சொல்லணும், ஸோ அதனால் அந்த காயின் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் அந்த கோட்டை எடுத்துகிட்டு வந்து அவர் கையில் கொடுக்குறாங்க. உடனே நம்ம கதையுடைய ஹீரோவும் அந்த கோட்டுடைய பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுறாரு. ஜிப்பை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்குறாரு. காயினை கையில் எடுக்கிறாரு. என்னடா இது, காயினில் நடுவில் இருந்த ஓட்டையாக காணுமே, இது என்ன ஓட்டை இல்லாத காயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு.
பார்க்கும் பொழுது தான் மனைவியை பார்க்குறாரு. ஆமாங்க, அது என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, ஒரு நாள் இதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த கோட்டை எடுத்து, அந்த நேரத்தில் அந்த காயின் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு, மிஸ் ஆனதுனால நீங்கள் டெய்லியும் வேறு இதை தொட்டு பார்க்குறதே ஒரு ஹேபிட்டாக வச்சுருந்தீங்க, அதனால தான் அந்த காயினை நான் அங்கே எங்கேன்னு தேடினேன், ஆனால் அது கிடைக்கவே இல்லை. ஸோ கிடைக்கவே இல்லையங்கிற மன வருத்தம் எனக்கும் இருந்தது, உங்களுக்கும் மன வருத்தம் வந்துடக்கூடாது இல்லையா, அதனால தான் இன்னொரு காயினை அதுக்கு பதிலாக போட்டு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ கேக்குறாரு, ஆமா அந்த காயின் தொலைஞ்சு எவ்வளவு நாளுமா ஆகுது அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு மனைவி சொல்றாங்க, அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சுங்க அப்படின்றாங்க. 1.5 வருஷம் ஆயிடுச்சா? அப்போ இதனால நான் தொட்டு தொட்டு பார்த்துட்டு நான் நிம்மதியாக போனேன், நான் சக்ஸஸ் பண்ணிட்டு வந்தேன், அதெல்லாம் என்னுடைய ஓட்ட காயின், அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓட்ட காயினால் நடக்கலையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரொம்ப பெரிய கடன் பிரச்சனை, வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சு, தான் படித்த படிப்புக்கான வேலையே இல்லை, ரொம்ப மன அழுத்தமான வாழ்க்கை, வேண்டா வெறுப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. திடீர்னு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற பேரில் அந்த ஓட்ட காசு கிடைச்சிது. அந்த ஓட்ட காசு கிடைச்சதுல இருந்து தான் மேலே அவர் நம்பிக்கையே இல்லை, படிப்பு மேலே நம்பிக்கையே இல்லை, ஆனால் அந்த காயின் மேலே பயங்கரமான நம்பிக்கை வச்சார். பாருங்க, அந்த காயினும் ராங் கிடையாது, அவர் நம்பிக்கை வச்சதும் ராங் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தின் மேலே நம்பிக்கை வைக்கணும், அந்த நம்பிக்கை தான் உங்களை ஜெயிக்க வைக்க போகுது. ரீசன்ட் டேஸில் ஒரு நபர்கிட்ட நான் பேசினேன், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மேம் என் வாழ்க்கை குப்பையை விட ரொம்ப மோசமாக போயிடுச்சு. என்ன குப்பைன்னு சொல்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்களே குப்பைன்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு பேசட்டும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக 10 நிமிஷம் அவங்களுக்கு டைம் கொடுத்தேன். அவங்க சொன்ன வார்த்தையில் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண வார்த்தை, என் வாழ்க்கை அசிங்கம், என் வாழ்க்கை குப்பை, நான் ரொம்ப 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 தாழ்ந்த மனநிலைக்கு போயிட்டுருக்கேன், என் வாழ்க்கையும் தாழ்த்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டுருக்கு, இதெல்லாம் என்ன வாழ்க்கை, இதையே தான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணாங்க. சரி ஓகே, நீங்கள் எப்போ தான் வந்து உங்களை நீங்கள் பிலீவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத 10 நிமிஷங்கள் அவங்கள பேச விட்டதுக்கு பிறகு நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு 30 வயசுக்கு மேலே ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு விதி ரொம்ப அழகாக மாறப்போகுது, விதியில் எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்க போகுது, நான் அன்னைக்கு நிம்மதியாக வாழ போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி உங்களுக்கு 30 வயசு ஆகிறதுக்கு எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் இருக்குது. அப்போ 3 வருஷமாக கஷ்டப்பட போகிறீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் இந்த கஷ்டத்தை நான் தாண்டி தான் ஆகணும், 3 வருஷத்துக்கு பிறகு தான் எனக்கு ஜாதகத்தில் நல்ல நேரம் இருக்குது, அப்போ தான் என் வாழ்க்கை செழிப்பாக மாறப்போகுது அப்படின்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், இல்லை நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ தாழ்த்தப்பட்ட எண்ணங்களால் இருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை நல்ல மனநிலையோடு எனக்கு எல்லாமே கிடைக்கும், நான் எல்லாத்துக்குமே தகுதியானவன் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும். உங்களால் நீங்கள் என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை 30 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களால் இன்றைக்கே அதை சாதிக்க முடியும். நீங்கள் ஏன் உங்களுடைய வாழ்க்கை விதியின்படி தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன். இல்லைங்க மேம், வாழ்க்கை விதிப்படி தான் நடக்குது, வாழ்க்கையில் விதிங்கிறது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒன்று, இந்த எண்ணம் இதெல்லாம் வச்சு விதியை மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம், கவுன்சிலிங் வந்திருக்காரு, ஆனாலும் அவருக்கு நான் பேசக்கூடிய விஷயத்த கேட்கறதுக்கான மென்டாலிட்டி அவங்கக்கிட்ட இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அவருக்கு டைம் கொடுத்தேன். அப்போது அவராகவே அங்கே பேசி இங்கே பேசி ஏதேதோ பேச ஆரம்பிச்சுட்டு கடைசியாக ஒரு விஷயத்துக்கு வந்தார். 3 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட 1 ரூபாய் இல்லை, என் பாக்கெட்டில் 1 ரூபாய் இல்லை, அப்படியே நான் நடந்து ரொம்ப வெக்ஸாகி போய் ரொம்ப கஷ்டத்தோட, காசு இல்லையே பஸ்ஸுக்கு கூட காசு இல்லையே அப்படிங்கிற மனநிலையோடு நான் நடந்து போயிட்டுருந்தேன். 200 ரூபாய் நோட்டு கீழே கடந்தது, இது விதி தான் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்க, இது விதி இல்லை, அவருக்கு 1 ரூபாய் கூட அவர்கிட்ட பாக்கெட்டில் இல்லை, அவருக்கு தேவைப்படுது, அவர் ஆசைப்படுறாரு, எனக்கு பணம் வேணும், பஸ்ஸுக்காவது எனக்கு பணம் வேணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ அதனால தான் அது நடந்தது. உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் ஒன்று உருவாகுது, உள்ளுக்குள்ளே உருவாகுது இல்லையா, அந்த கான்ஃபிடென்ட், அந்த நம்பிக்கை, அதுதான் அந்த 200 ரூபாயை அட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இது விதியில் இல்லை,
உங்களுடைய எண்ணங்கள் தான் விதியை கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் 3 வருஷத்துக்கு பிறகு தான் என் வாழ்க்கை அழகாக மாறப்போகுது, ஆனால் 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தையே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்கன்னா நிச்சயமாக 3 வருஷத்தில் நீங்கள் சுக்கு சுக்காக போயிடுவீங்க. 3 வருஷத்துக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா 30 வயசு ஆனதுக்கு பிறகு நீங்கள் எப்படி சக்ஸஸ் பண்ண முடியும்? உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுது, ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் கண்ணில் படுது அப்படின்னா அதை இன்றைக்கே செய்யுங்க, இன்றைக்கே அதை அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. கால நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. காலம் அப்படிங்கிறதோ ரொம்ப ரொம்ப வேல்யூபிளானது. இதை இன்றைக்கே நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. காலம் அப்படிங்கிறதோ ரொம்ப அற்புதமானது. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதற்கு ஏத்தாப்பில் காலம் வளைஞ்சு கொடுக்கும். இன்றைக்கி நீங்கள் எனக்கு ஒரு பென்சில் வேணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அது அரை மணி நேரத்தில் உங்களால் அடைய முடியும். இது மாதிரி சின்ன சின்ன கோலை முதல்ல செட் பண்ணுங்கள். அந்த கோலை நீங்கள் அடையும் பொழுது தான் அடடா நம்ம நினைக்கிறது தான் நடக்குதா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் நினைக்கிறத பேஸ் பண்ணி தான் விதி அப்படின்னு ஒன்று உருவாகுது. நீங்கள் இன்றைக்கி என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. இந்த விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. குட்டி குட்டியான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பெரிய விஷயங்கள் மேலே நம்பிக்கை வரும். சில பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, என்னென்னு தெரியுமா, அரகன் மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வாருங்க வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன், வீடு கட்டிட முடியுமா, கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், வாங்கிட முடியுமா, எனக்கு பிரதமர் ஆகணும் ஆயிட முடியுமா, போமா அந்தாண்ட அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஜோக்காக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ஆக்ரோஷமான நக்கல்தனமான மென்டாலிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கோலை அடையிறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். நல்லா ஜாலியாக இருங்க, கொண்டாடுங்க, சிரித்து பேசுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் போய், சயின்ஸ் போய், ஆன்மீகம் போய், எல்லாமே பொய்ன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன தான் நிஜம்? அவங்க உயிரோடு இருக்காங்க, அவங்க இந்த மொபைலை யூஸ் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் உண்மையினாச்சு நம்புகிறாங்களா? எப்படி இந்த யூடியூப் வந்து எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த மொபைல் ஃபோன் எப்படி உருவாக்கப்பட்டது, எப்படி என்னோட ஒரிஜினல் வாய்ஸை நீங்கள்லாம் எங்கேயோ இருக்கீங்க ஆனால் எப்படி கேட்டுட்ருக்கீங்க? ஏதோ ஒன்று இருக்குதுன்னு உங்களுக்கெல்லாம் தோணலையா? திட்டுறீங்க பார்த்தீங்களா? கோவமா ஆக்ரோஷமா லா ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்லி ஏன் போய் சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்கல் நடக்காத வரைக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது பேக் தான். ஷார்ட் ஃபிலிம் எடுத்த பையன் இன்றைக்கி இவ்வளோ பெரிய டிரெக்டர் ஆயிட்டான். அவன் ஒன்றும் பெரிய ஒரு நல்ல படத்தெல்லாம் எடுக்கலையே, மொக்க படம், கமர்ஷியல் மூவி தானே எடுத்திருக்கான். ஆமாங்க, நம்மளுடைய நாட்டில் கமர்ஷியல் படத்தை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் தான் அதிகம். ஸோ பாருங்கள், அடுத்தவங்களை பாராட்ட ஆரம்பிங்க. அவங்க மொக்கையாக ரொம்ப கேவலமாகவே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தாலும் மன ரீதியாக மனசை உங்கள்கிட்ட பயன்படுத்தி அவங்கள வாழ்த்த ஆரம்பிங்க. உங்ககிட்ட தானே மனசு இருக்குது. ஒருத்தவங்களை பாராட்டுறதுக்கான மென்டாலிட்டி எவ்வளோ தேவையானது. ஸோ பாராட்ட ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு விஷயமா, இதை வேற நீ சொல்கிறியா அப்படின்னு கேட்காதீங்க. பரவாயில்ல, ஒரு தடவை ஞாபகப்படுத்தி விட்டுருக்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனசில் ஒரு சந்தோஷத்தை உருவாக்குற அளவுக்கு பாசிட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையுமே மாறும். ஏன்னா இறுகி வச்சுருக்கக்கூடிய உங்களோட மனசை நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது அவ்வளோ அழகான, அவ்வளோ ஆரோக்கியமான ஆற்றலை உங்களால் அடைய முடியும். வெற்றி அப்படிங்கிறது யாரோ ஒருத்தவங்க கூட ஃபைட் பண்ணுறது மட்டும் இல்லை, தான் மனசுக்கு நிறைவான ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டேன்டா அப்படின்னு தனக்கே ஃபீல் ஆகும், அதுவே ஒரு வெற்றி தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் உங்களை நம்புங்க, வேற யாரையும் நம்ப வேண்டாம், நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கூட நீங்கள் நம்ப வேண்டாம். நீங்கள் உங்களை பிலீவ் பண்ணுங்கள், உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை பிலீவ் பண்ணுங்கள், உங்கள் ஆள் மனசில் இருக்கக்கூடிய அந்த பவரை பிலீவ் பண்ணுங்கள், அது உங்களை டாப்புக்கு கூட்டிகிட்டு போகும். நீங்கள் வேறு யாரையும் பிலீவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. நிறைய பேர் இதை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.